பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மை டியர் பிலவர்ட், லவ்விங் கிரீட்டிங்ஸ் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி இருக்கீங்க? சோ ஹவ் ஆர் யூ ஆல்? என்ன பாஸ்டர் இவ்ளோ லேட்டா நீங்க லைவ் வரீங்க? பாஸ்டர் யூ கம் ஆன் லைவ் வெரி லேட் டுடே. ஓ, இவ்ளோ நேரம் எங்களுக்கு பிரேயர்ஸ் மினிஸ்ட்ரி இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னதால் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சோ வி ஹட் மினிஸ்ட்ரி டில் நவ, பட் காட் ஷேர்ட் அ வேர்ட் வித் அஸ் அண்ட் வி வாண்ட் டு ஷேர் தட் வித் யூ. எங்க சவுண்ட் கிளியர்னா கிளியர் நீ போடுங்க, அத கிளியரா போடுங்க. ஜோசப் விஜய் அவர்கள், கிளியர் பாஸ்டர். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. இனிக்கு ஒரு முக்கியமான காரியம். சோ எ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டுடே. அதாவது ஒரு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அதை கரெக்டா செய்து முடிக்க வேண்டிய நேரத்துல நமக்கு சப்போர்ட்டா இருந்த நபர்கள், அல்லது சப்போர்ட்டா இருந்த காரியம், ஸ்ட்ரென்த்தா இருந்த காரியம் நம்ம விட்டு போகும்போது நம்ம சோர்ந்து போய் விடுவோம். So sometimes we want to do a certain kind of work and the supportive or the thing which is very strength for us to do that work have gone from us, then we go weary sometimes. Hallelujah. Hallelujah. அப்படி ஒரு நபருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எப்படி வெற்றி தந்தார்? A person was being into that kind of situation, but how God gave the victory for him? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். And today Lord is speaking to you. சில நேரத்துல ஒரு காரியத்தை செய்து முடிக்க இந்த நபர் என் கூட இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அவங்க உங்க கூட இப்ப இல்ல. So to do a certain thing you are thinking, oh this person if he is with me it will be good, but he is not with you. ஓ, இந்த பணம் இருந்தா நல்லா இருக்கும், கடைசி நேரத்துல அது இல்லாம போகுது, குறைஞ்சு போகுது. This money if it is there with me it is good. In the last minute, the money is not there. Hallelujah. Hallelujah. திடீர்னு சொகம், சொகவீனம். Suddenly, some kind of weakness. இப்ப எப்படி இதை செய்வேன்? இப்படி இந்த சொகவீனத்தை வச்சு நான் இதை எப்படி செய்வேன்? Oh, how I'm going to do this with this weakness? How I'm going to just proceed it? This is a word for you then. ரெண்டு நாளாகமும் 25 அதிகாரம் 8 வசனம், அதுல நான் இடையில இடையில வாசிக்கிறேன். So, 2 Chronicles chapter 25 from verse 8. நீர் போம், காரியத்தை நடத்தும், ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். Even if you go and fight courageously in the battle, God will overthrow you and your enemy. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, This is the word of the Lord. நீ போ, You go. நீ போ, You go. காரியத்தை நடத்து. And do the work. யுத்தத்தை நடத்து. You just do the battle. என்னாச்சு பாஸ்டர் அப்படி? What happened here? ஏதோமியரோட யூதர்களுக்கு ஒரு சண்டை வருது. Jews is into a battle with Edomites. அந்த ஏதோமியர் ஒரு பெரிய படையா வந்திருக்காங்க. And the opposite party, they have come with a large group of army for the battle. யூத ஜனங்களை I check பண்ணி பார்க்கும்போது 300,000 மக்கள் இருக்காங்க. Judah, they are only 300,000 people. இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுறா, அங்கிருந்து ஒரு 100,000 காசு கொடுத்து ஆட்கள வேலைக்கு வாங்குறான். So this person he is calling a neighbor Israel to help and he gives money for that too. ஆட்கள வந்தாச்சு. And people also came. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Now the word of the Lord is coming to. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்கிற அந்த ஜனங்கள் உனக்கு வேண்டாம். You don't want the people who is not being loved by the Lord. அப்போ இவனுக்கு ஒண்ணும் ஓடல, என்ன ஆண்டவரே நான் காசு கொடுத்து அவங்கள கூப்பிட்டு இருக்கேன். But this king Judah he says I have given money and brought their help. கர்த்தர் சொல்லுகிற அந்த காசை நான் உனக்கு தருவேன். God is saying I will give that money to you. அவன் அவங்கள அனுப்பி விடுகிறான். And he is sending them away. அரை மனதோடு தான் அனுப்பி விடுகிறான். With half mind only he is sending them away. எப்படி இவ்வளவு பெரிய படைக்கு முன்னாடி நான் நிப்பேன்? How I can come and stand before this big battle? எப்படி எனக்கு வெற்றி கிடைக்கும்? How I will receive the victory? ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது. But the word of the Lord is saying in that way. நான் கீழ்ப்படிகிறேன் ஆண்டவரே. I am obeying Lord. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, யுத்தத்துக்கு போவது போல இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நேரத்துல உங்க கூட இருந்த நபர்கள் உங்களோட இல்லையா இப்போ? Oh, it is like a battlefield for you right now, but the people, those who need to help you is not with you right now. உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய உங்களை விட்டு போயிட்டாங்களா? Those who wants to comfort you, have they gone away from you? என்ன செய்வா அவங்க இல்லாம? What I will do without? ஐயோ, இந்த வாகனம் இருந்தா தான் நான் தொழில் பண்ண முடியும், அந்த வாகனம் இப்ப இல்லையனா என்ன செய்வேன்? Oh, only if I have this vehicle I can do something. What I'm going to do if it is not? ஐயோ, இந்த கடை என் கையை விட்டு போயிடுச்சு. The shop has gone away from me. கர்த்தர் சொல்லுகிறார். Jesus is
speaking to you. Oh, na unakku irangi varuven. I will come down for you. Na unakku udhavi seiven. I will help you. Hallelujah. Hallelujah. Enna nadandhathu theriyuma? Do you know what happened? 9th vasanathil irundhu vaasikiren. When I read from verse 9. Appozhud Amatsya appadiyaanal naan Israelin seenaikku kodutha 100 thaalathukku seiya vendiyathu enna endru devanudaiya manushanai kettaan. Adharku devanudaiya manushan அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். Amasya asked the man of the Lord, but what about the 100 talents I paid for these Israelites' troops? The man of God replied, the Lord can give you much more than that. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், today Lord is speaking நீங்க to you. இப்ப இழந்து போன அந்த காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம். Whatever you have lost right now, don't worry about that. கர்த்தர் திரும்ப தருகிறார். Because God is going to give you back. கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். He is giving you back. Hallelujah. Hallelujah. ஐயோ, நான் இழந்துட்டேன், அந்த நாட்களை இழந்துட்டேனே. Oh, I have lost on these days. கவலைப்படாதீங்க. Don't worry. கர்த்தர் உங்களை நடத்துகிறார். God is என்ன நடந்தது? What happened? 11th வசனம். And you read verse 11. அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெட்டி போட்டான். ஆமென். 11th verse. Amasya then marshaled his strength and led his army to the valley of salt where he killed 10,000 men of Seir. ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். God gave a greater victory. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். And today Lord is speaking to you. எனக்கு சித்தம் இல்லாத நபர்களை நானே உன் வாழ்க்கை விட்டு விலக்குறேன். Unwanted people, those who are not into my will, I have taken away them நீ from your life. போகாதே. You don't go weary because of உனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை நினைத்து வருந்தாதே. Oh, don't worry about all these losses. நான் உனக்கு அதிகமாக தருவேன். Because I'm going to give you more. நான் உனக்கு அதிகமாக செய்வேன். I will do it for you. Oh, நான் உனக்கு அதிகமாக உன்னை நடத்துவேன். I'm going to just do என் மகனை திடன் கொள். Oh, behold, my son. சோர்ந்து போய் நிக்காதீங்க. Don't go sad and stand. போங்க, continue பண்ணுங்க. Continue things. Progress பண்ணுங்க. You progress things. கர்த்தர் உங்களை கூட இருக்கிறார். God is with you. உங்களுக்கு வெற்றியை தருகிறார். And he will give you the victory. யாருக்கு இந்த வார்த்தைன்னு தெரியல, கர்த்தர் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. I don't know for whom this word is going, but God is speaking to me, I am speaking the same. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கட்டுமா? Let us pray for you. Hallelujah. தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கான செபிக்கிறேன். சோர்ந்து போய் ஐயோ, இந்த நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்களே, நான் நம்பில வந்த எனக்கு கூட இருப்பேன்னு சொன்னாங்களே, நான் அப்படியே நம்பிட்டேனே. சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். கிட்ட இதை வந்து இந்த இந்த காரியத்தை செய்யும் போது எனக்கு திடீர்னு குறைவு வந்துட்டுச்சு, நான் என்ன செய்வேன்? சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்காய் செபிக்கிறேன்ப்பா. வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஆமென். உங்க வார்த்தையின்படி நான் செபிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தையை தானப்பா நான் சொல்றேன். உங்க பிள்ளைகள் இப்ப தொடுங்கப்பா. குறைவோடு நடுங்கி போய் கண்ணீரோடு பார்க்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். இப்ப தேவ வல்லமை இறங்கட்டும். ஓ ரக்கா பஷிகானா தூழி மியாந்தர பௌஷியாந்தர பலவா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆமென். எஸ். நன்றி நன்றி. எஸ். ஹalleluya. ஹalleluya. எஸ். நான் பார்க்கிறேன் இருதயத்துல வேதனையோடு கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற அன்ப தேவனுடைய பிள்ளை. ஹalleluya. ஹalleluya. நம்பின ஒரு சில காரியங்கள் ஏமாற்றப்பட்டது நிமித்தம் உங்க இருதயம் நொறுங்கி போயிருக்கு. என்னதான் பிரசன்ட் இப்போ ஆண்டவர் உங்களை நல்ல ஆசீர்வாதமா தான் வைத்திருக்கிறார். இப்ப உங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால நிரப்பி இருக்கிறார். ஆனாலும் அந்த அந்த இருதயம் எப்போதும் இழந்து போன அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல முறையிட்டு கொண்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஓ என் அன்ப மகனே, என் அன்ப மகனே, ஹாலேலூயா, உன்னை விட்டு நான் எடுத்து போட்ட காரியத்தை குறித்து இனி உன் மனோ சஞ்சலிக்க வேண்டாம், இனி உன் மனோ சஞ்சலப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கேன், உனக்கு நன்மையை செய்திருக்கிறேன், நீ அதை குறித்து வேதனைப்படாதன்னு சொல்லுங்க. மொத்தம் எப்போது ஒரு துக்கம் உங்க இருதயத்துல ஒரு துக்கம் இழந்து போன ஒரு காரியத்தை நினைத்து ஹாலேலூயா இழப்பின் நிமித்தமாக வந்த துக்கம்
அப்பா அப்பாவோட பிரசன்னம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓ அந்த இழப்புக்கு தேவ சமூகம் அவர் ஈடுகட்டும்படி இறங்கி வருகிறார். மனுஷனால உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. போன அந்த காரியம் அவ்வளவு பெருசு, அந்த துக்கத்துக்கு எந்த ஒரு பொருளும் ஈடாகாது, எந்த மனுஷனுடைய வார்த்தையும் ஆறுதல் சொல்ல முடியாது. கர்த்தரே இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆறுதல் செய்கிற பரிசுத்த ஆவியனுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். என் அன்பு மகளே, ஹாலேலூயா ஹாலேலூயா, இழப்புக்கு ஈடுகட்டுகிற தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை, அவருடைய சமூகம் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளையை தொட்டதற்காக நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ரிஹாபாலாம் துரிஷத்த ரகனமன் தரபாலாமன். ஓ நன்றி நன்றி அப்பாவோட இருதயம். ஓ நான் திரும்ப திரும்ப அப்பான்ற இந்த வார்த்தை, ஃபாதர், ஃபாதர்ஸ் ஹார்ட் இஸ் லாங்கிங். ஆண்டவருடைய இருதயம் ஒரு தகப்ப இருதயத்தை போல தம் பிள்ளைகளுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். நன்றி. ஒரு தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, ஹாலேலூயா. அன்பு தேவ பிள்ளையே உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன், தகப்பனின் அன்பு. நன்றி அப்பா நன்றி. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. எனக்கு அப்பா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? எனக்கு விசாரிப்புக்குன்னு யாரும் இல்லையே. எங்க அப்பா இருந்தா ஒரு எதுவுமே செய்யலனாலும் ஒரு பலனா இருந்திருக்குமே, எனக்கு ஒரு பெரிய பலனா இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு அப்பா இல்லாத ஒரு நிலைமை. ஓ இயேசுப்ப சொல்றாங்க, நான் தகப்ப நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை நடத்துவேன். நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சோர்ந்து போகாதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க பிளான் பண்ண காரியத்தை, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை, அந்த தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க, நீங்க அடைந்து கொள்ளுவீங்க. முயற்சியை கைவிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. God bless you. Praise the Lord.